உங்க ரெண்டு பேர் கிட்டயும் என்ன சொன்னாலும் உனக்கு பாத்திருக்க மாப்ள வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் நீ எத பத்தியும் கவலைப்படாத நம்ம வீட்ட மூத்த மருமகளா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த கடமையை செஞ்சிருக்கேன் என்னை யாரு திட்டினாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் இந்த ஒரு விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல ஸ்வேதா நீ வாழணும் மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்போ நீ கல்யாண மண்டபத்துக்கு வெறும் ஸ்வேதாவா உன்னால போக முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதையும் நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த பத்தியும் இன்னொருத்த உன்னை ஏமாத்திட்டு போன விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நேரம் காலம் வரும்போது எல்லாம் தெரியட்டும் அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சத்தியம் பண்ணி ஸ்வேதா என்னமா இது நீ இவனை விரும்புறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீனா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேனே இப்படி கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்கிற நாளி ஆயிடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்னமோ நடக்குதுங்க இது என்ன வீடா இல்ல சத்திரமா ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து இந்த குடும்பத்துல சேர்ந்துட்டு இருக்காங்க வானத்தை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனதே நம்மளால சகிச்சுக்க முடியல இதுல வேற அந்த ராஜா வந்து இப்போ எனக்கு சமமா இந்த வீட்டுல வந்து உட்கார போறான் அட நீ வேற ஏண்டி அத உன் வாயில சொல்லிட்டு இருக்க அந்த வைத்தறிச்சல்ல தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுக்கு மகனா மருமகளா மருமகனா வந்துட்டே இருந்தாங்கன்னா நாம ஏதாவது ஒரு ஆசிரமத்தை பார்த்து உட்கார்ந்துக்க வேண்டியதுதான் ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ஆண்டி ராஜேஸ்வரி மேடம் சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்கே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பாப்பாங்க ஆனா இப்போ இது அவங்க பொண்ணோட லைஃப் விஷயம் இதுல எப்படி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு டிரைவருக்கு போய் அவங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல என்ன அபினி குழந்தை மாதிரி கேக்குற இந்த வீட்டுலதான் ஒரு பெரிய உதாரணம் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஊர் பேர் தெரியாதவளை கொண்டு வந்து ஏன் மருமக ஏன் மருமகன்னு தலைமையில வச்சு கொண்டாடினவங்க தானே அவங்களுக்கு இந்த அனாத பையன் எல்லாம் ஒரு பொருட்டா
அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல தான் குறை வந்துடக்கூடாது. வீட்டுல எது நடந்தாலும் பரவாயில்ல. முடிவு பண்றதுக்கு நீ யாரு சொல்லு? அவ வாழ்க்கையில உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ யார விரும்பியிருந்தாலும் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இல்ல அவ தப்பானவனா இருந்தா அவ மனச மாத்தி நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இதுல நீ தேவையில்லாம தலையிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல. பாரு, நீ கேட்டதுக்காக நான் இந்த கல்யாணத்தை கூத்துக்கல. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நல்லா கேளுங்க சம்பந்தி அம்மா. நான் கூட அம்மா பொறுமையா இருமா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார் முதல்ல? டேய், உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்ததுக்கு எப்பறம் அவனால இந்த துரோகத்தை செய்ய முடிஞ்சது? அவங்கதான் புத்தி இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீ திருத்தி இருக்கணும். அத விட்டுட்டு அவனைய மருமகன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மண்டபத்துல வச்சு அடிக்கடி நீ கூடி பேசினியே, அங்கேயே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இப்படி இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் விழுந்து விழுந்து கல்யாண வேலையா செஞ்சிட்டு இருந்தியா? அம்மா, நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அம்மா, நான் ஒண்ணும் போதும். எந்த ஜென்மத்திலேயே நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன். நீ வாணதி பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டா கார்த்திக். இவளை டிவோர்ஸ் பண்ணி எப்பவும் வீட்டு விட்டு அனுப்பிடலான்னு சொன்ன. நான் தான் அதை கேட்காம எனக்கு மருமகளா இல்லைனாலும் நிறுத்து வாணதி. நான் மட்டும் கம்பீரமா கௌரவமா அந்த வீட்டுல வாழ்ந்தா போதுமா? அப்ப நீ நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. நீங்க என்ன கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து உங்க சந்தோஷத்தை அழிச்ச, உங்களை ரொம்ப கோபப்படுத்தினவ, உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. என்னோட துரதிருஷ்டம், உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தீங்களா? எங்க தயவு செஞ்சு நீங்க அங்கே போயிடுங்க. வானதி, நான் இங்கதான் இருப்பேன், உன்னோடதான் இருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இங்கதான் இருக்கணும், அதுதான் நியாயம். நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன, என் மனசாட்சி சொல்லுது.
மலசாச்சி கடவுளை விட ரொம்ப பெருசா, அத நான் நம்புறேன். அம்மா கிட்ட அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்வேதா, உங்க அண்ணிட்ட நீயாவது சொல்லுண்டா. தயவு செஞ்சு அண்ணி சொல்றது கேளுன்னு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஸ்வேதா, ஸ்வேதா சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்றீங்க தெரியுமா? அவ பண்ண தப்புதான் எல்லாத்துக்குமே காரணம். ராஜாவ புடிச்சிருக்கின்ற விஷயத்த அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா, நானே அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். ஆனா ஸ்வேதா பண்ணது தப்புதான வனதி? அது சொல்ல முடியாத சூழ்நிலை. என்ன அத அண்ணிகிட்ட சொல்லிருக்கலாம்ல ஸ்வேதா? இல்லங்க, ஸ்வேதா என்கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா, நான் அவ கல்யாணத்தை பத்தி பேசுறது பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைச்சேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். அம்மா என் மேல கோவப்பட்டது, என்ன திட்டினது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். ராஜா கூட உங்ககிட்ட ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லவில்லையா பண்ணது? ஓரமா நில்லுங்க, நான் வீட்டை கூட்டி பெருக்கி சரி பண்ணிடுறேன். மனதே, என்னங்க நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? உனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஏங்க, உங்களுக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, நான் பாத்துக்கறேங்க, நீங்க போங்க. இல்ல மனதே, இப்படி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். இல்ல, நான் அதாவது சின்ன வேலையை நான் சொல்றத கேளுங்களேன், வெளிய போய் உட்காருங்க, நான் பாத்துக்கறேங்க. டிடி, நீ என்ன பண்ண போற? அக்கா, என்னடா, நான் பாத்துக்கறேன்னு சொல்றல, போ. இல்லக்கா, நானும் கூட சேர்ந்து க்ளீன் பண்றேன். ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நேரத்திலேயே நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவேன், நீ போ. இல்லக்கா, நானும் இன்னைக்கு ஏதாவது வேணும்னா நானே உன்ன கூப்பிடுறேன், நீ போ. சரிக்கா. அக்கா, Thank you.
மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால எவ்வளவு நடந்தோ அவங்க நம்ம கிட்ட பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த விஷயத்த அவ்வளவு சாதாரணமா விட்டுருக்க மாட்டாங்க. பொண்ணை விட நான் அதிகமா நம்பினது வாலதியதான். ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி அவளால இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலங்க. பிள்ளையாச்சும் மனச புரிஞ்சு நடந்து பாடு பார்த்தா ஆனா அவ என்னை விட அவதான் முக்கியம் போயிட்டான். இந்த வீட்டை விட்டு போனவங்களுக்கு இனி எப்பவும் இந்த குடும்பத்துல இடம் கிடையாது. அவங்களுக்கும் நமக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. இதுதான் என்னோட முடிவு. செஞ்ச புண்ணியம் அதே போல அம்மா என்ன புரிஞ்சுக்காதது நான் பண்ண பாவம் அதுக்கு பரிகாரம் தான் இந்த வாழ்க்கை. உன்னையும் சரி உங்க அண்ணனையும் சரி பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமைய அம்மா தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஸ்வேதா. ராஜா நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல போயிருங்க. ஐயோ அக்கா நான் சொல்றத கேளு ராஜா. இன்னைக்குதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா அவருக்கு சந்தேகம் வரும்ல. பேச முடியுமானது நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நான் ஏன் சொன்ன இப்ப புரியுற. நான் நல்லதுக்காக தான் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எல்லார்கிட்டயுமே சொல்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேக்கலையே. நீ நல்லது செஞ்சிருப்பேன்னு நான் நம்பினதுக்கு அப்புறம் எதுக்கா கேக்கணும். இப்ப ஏன் அது அழற புருஷன் இப்படி பேசினா பொண்டாட்டி சந்தோஷத்துல அழதான் செய்வான். இப்படி பார்த்துட்டே இருக்காம என்ன ஒண்ணும் இல்ல. என்ன தான் யோசிக்கிறீங்க? அதுவும் எங்க வீட்டு வண்டி தான். இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அத்தை கிட்ட நான் வேணா சொல்லிக்கிறேன். எங்க நீங்க ஒரு 5 நிமிஷம் போறீங்க. நான் பக்கத்துல போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துறேன். இல்ல மனதே மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. லேட்டா பண்ண நல்லா இருக்கா. நான் சைக்கிளே போய்க்கிறேன். எங்க சொன்ன கேளுங்க. எங்க
அம்மா நம்ம கார்த்திக் இனிமே ஆபீஸ் வர கூடாதுன்னு டிசைட் பண்ணிருந்தோம்ல என்ன சொல்றான் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இங்க இருந்து போக மாட்டேன்னு தேவையில்லாம ரூல்ஸ் பேசிட்டு இருக்காரு நம்ம ஒரு எம்ப்ளாயியை வேலை விட்டு தூக்குறதா இருந்தா ஒரு மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும்ல அந்த மாதிரி இவருக்கும் டைம் வேணுமா உடனே எல்லாம் இங்க இருந்து போக முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருமா ஆ ஜீவா போன ஸ்பீக்கர்ல போடு மா ஸ்பீக்கர்ல போடுன்னு சொன்னே ஆ சொல்லுங்கமா அவ சொல்றதும் சரிதான் யாரா இருந்தாலும் சரியான காரணம் சொல்லாம அவங்களை திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட முடியாது இல்லையா அதனால அவ அங்கேயே இருக்கட்டும் அம்மா என்ன சொல்றீங்க ஆனா அங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேலை சொல்றேனோ அதைத்தான் அவன் செய்யணும் அதுக்கு சம்மதமான கேளு அம்மா நீங்க சொல்லின எதுவும் செய்யாம இருந்ததில்ல சொல்லுங்க மான செய்யற அம்மா அவருக்கு ஓகேவாமா அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு இவ இங்க வந்திருக்கானு கேளு அம்மா அம்மா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுமா அதனாலதான் என்னது பாம்பா வாழற வீட்டுல பாம்பு வந்து அம்மா உங்க பக்கத்திலேயே இருந்துச்சுமா எப்படி இங்க பாம்ப பார்த்த ஆமாமா அங்கதான் இருந்துச்சு போதும் போதும் ரொம்ப நடிக்க அது ஏற்கனவே கொத்து
அது வேற கொத்து. இதுல நீ வரையா? பெத்த பொண்ணு கூட பார்க்க மாட்டே. ஒடிச்சு பொண்ணு போட்ற ராஸ்கல். எதுக்கு நீ இப்படி கத்துற? இங்க பாரு நீ கத்துற கத்து அந்த ராஜேஸ்வரி அம்மா காதுல விழுந்து அந்த அம்மா நேரா இங்க வந்துச்சுனா பாம்ப 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 வேற பார்த்துடா. அப்புறம் நிஜமாவே பாம்பு வந்தது சொல்றதுக்கு தான் அவ வந்தானே அவள திரும்ப கொண்டு வந்து கொண்டு ஆரம்பிச்சிரும் டி. போய் முடிக்கிட்டு பேசாம இருங்க. அப்படியே கொத்துனா கூட சத்தம் போடாம கத்துங்க. நம்மள டெரர் நம்மள பார்த்துதா மத்தவங்க பயப்படணும். பாம்பெல்லாம் பார்த்து பயப்பட கூட உனக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ வாங்க. பிரதர் பிரதர் என்ன சொல்றதுங்க? ஏன் நிறுத்த சொன்னீங்க? பிரதர் ஒண்ணு இல்ல, பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்துறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துறேன். அம்மா ஒரு 2 முழம் பூ கொடுமா. தம்பி நீங்க பூ வாங்கலையா? பிரதர் உங்க வைஃப பத்தி அவ்வளவு பெருமையா பேசுனீங்க, ஒரு முழம் பூ வாங்கிட்டு போறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைங்க நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வர மாட்டாங்களாங்கிற ஏக்கம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் பிரதர். உங்க வைஃப் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? பிரதர் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நானே வீட்டுக்கு போறப்போ மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போறேன். நீங்க என்ன பிரதர் இப்படி தயங்கிட்டு நிக்கிறீங்க? அட வாங்குங்க பிரதர். எனக்கும் ஒரு முழம் பூ கொடுங்க. பிரதர் ஒரு முழமா வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு, அப்புறம் எதுக்கு இந்த கஞ்சத்தனம்? பிரதர் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பூ வாங்கிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சம்சாரத்துக்கு உங்க மேல பிரியம் அதிகமாகும் பிரதர். அட தயங்காம வாங்கிட்டு போங்க பிரதர். அம்மா இவருக்கு ஒரு 3 முழம் மல்லிகை பூ. சரிப்பா. 3 முழம் வேண்டாமா, 5 முழமாவே கொடுங்க. 5 முழம் 5 முழம் சீக்கிரம் கொடுமா. சரிப்பா. அசத்துங்க போங்க. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. என்ன பேக கொடுங்க. அம்மா என்னாச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்க முகம் தான் டல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, வேலையை பத்தி சொன்னா வருத்தப்படுவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா ஆமா இன்னைக்கு ரொம்ப அலைச்சல், ஒரே டென்ஷனா இருந்தது. மீட்டிங் மீட்டிங்னு ஆபீஸ் ஹோட்டலு ஏர்போர்ட் லாபின்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேனா. அதான் உனக்கு என்ன ஆச்சு, நீ சாதாரணமா அப்செட் ஆக மாட்டியே? என்ன நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிய? அம்மா திட்டினத சொன்னா இவர் இன்னும் அடைஞ்சு போயிடுவாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நம்ம வீட்டு வேலைதான். வீடு பெருக்கி தொடச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தனா அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மா என்னங்க இது கையில? அல்வா வாங்கிட்டு
நில்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் என்ன உங்களை பார்க்க வந்தேன்னு நினைச்சீங்களா? நான் பார்க்க வந்தது என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் கார்த்திக். நான் உங்க வீட்டுக்கு வரல, நான் அவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். அவரு இங்கதான் அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறதாக சொன்னாங்க. நான் அவரை பார்த்து பேசிட்டு போயிடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க. என்னங்க என்னங்க ராஜி? என்ன ராஜி என்னாச்சுமா? கார்த்திக் அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் என்னன்னு புரியல. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அவளை பாக்குறதுக்காக அந்த ஜேகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜேகேவா? அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வா, அத கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அவர்கிட்ட இவனுக்கு என்னங்க பேச்சு வேண்டி கிடக்கு? ராஜி, அவர் ஏன் வந்திருக்காரு என்னன்னு தெரியாம நீ ஏமா டென்ஷன் ஆகுற? பொறுமையா ராஜி. அவர் இங்க எதுக்காக வேணாலும் வந்திருக்கலாம். வந்தவரை வாசலோட திருப்பி அனுப்பிட்டானா, அது கார்த்திக்கு மரியாதை. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேங்க. மா, உன் பிளான் சக்சஸ் ஆயிரும் போல இருக்கே. இப்பவே அது சக்சஸ் ஆன மாதிரி தான் ஆர்த்தி. நீ வா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். என் பிளவுஸ் எல்லாம் நீங்க அயன் பண்ணாதீங்கன்னு குடுவானது. ஏங்க, நானே அயன் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்சா உங்க டிரஸ் சேர்த்து அயன் பண்ணி தரேன். நீ குடுவானது. நான் தர மாட்டேன். கேளுங்க, தர மாட்டேன்னு சொல்லு. தர போறியா இல்லையா? தர மாட்டேன். ஏங்க, குடு. வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? தர மாட்டேன். டேய், நான் தானே. நான் தர மாட்டேன். ப்ளீஸ் வாணதி, குடு. ஏங்க, வேண்டாம். வாணதி சொன்னேன். கார்த்திக்,